பாலை வீரமாணிக்கபுரத்தில் பணிபுரியும் மகளிர் தங்குவதற்கு விடுதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். தமிழகத்தில் பெரும்பாலான பெண்கள் சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்களிலிருந்து பணி நிமித்தமாக தங்களது வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலையில் குறைந்த வாடகையில் பணிபுரியும் இடத்திற்கு அருகாமையில் தரமான பாதுகாப்பான தங்கும் விடுதிகள் மிகவும் அவசியமான தேவை உள்ளது. இத்தேவையை பூர்த்தி செய்யும் விதத்தில் அரசு பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினருக்காக மகளிர் விடுதிகள் பல்வேறு மாவட்டங்களில் அமைத்து செயல்படுத்தி வருகின்றது. மேலும் பணிபுரியும் மகளிருக்கான புதிய விடுதிகளை உருவாக்கவும் செயல்பட்டு வரும் விடுதிகளை புதுப்பிக்கவும் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் என்ற அமைப்பை அமைத்துள்ளது. இதன் மூலம் நெல்லை மாவட்டத்தில் பாலை வீரமாணிக்கபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட மகளிர் விடுதியை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனையொட்டி நெல்லையில் நடந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றினார். தொடர்ந்து மேயர் சரவணன், துணை மேயர் ராஜு உள்ளிட்டவர்கள் குத்துவிளக்கு ஏற்றினர். மாவட்ட சமூக நல அலுவலர் தனலட்சுமி, ஒன் ஸ்டாப் சென்டர் பொன்முத்து மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். இவ்விடுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, பாதுகாப்பு வசதி, பொழுதுபோக்கு அறை என பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. வீரமாணிக்கபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விடுதி 45.54 லட்சத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இவ்விடுதி 60 படுக்கை வசதியுடன் இருவர் நால்வர் தங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் இணையதளம் வாயிலாக படுக்கை அறைகள் இருப்புத்தன்மை அறிந்து தேவைக்கேற்ப முன்பதிவு செய்து கட்டணம் செலுத்திடும் முறை அறிமுகம் செய்யப்பட்டு பதிவு செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவ்வசதியினை சொந்த இடங்களை விட்டு வெளியூர்களில் தங்கி பணிபுரியும் அனைத்து மகளிரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. வருடங்கள், மாதங்கள் மட்டுமின்றி வாரங்கள், ஓரிரு நாட்கள் கூட மகளிர் இவ்விடுதிகளில் தங்கிடவும் வசதி செய்யப்பட்டுள்ளது.